Thank you.
காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கல்லியாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண் உலகிலும் மண் உலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். மூவொரு கடவுளின் பெயரால் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திருவிழா வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாலையில் தந்தையும் அவருடைய மகனும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது வழியில் பெரிய பாறாங்கல் ஒன்று தென்படுகிறது. இந்த கல்லை அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் யாரேனும் தடுக்கி விழுந்து அடிபடுவார்கள் என்றான் மகன். சரி, அப்படியே செய் என்றார் தந்தை. பையன் பாறாங்கல்லை அப்புறப்படுத்த கடுமையாக முயன்றான். சின்ன வயது என்பதனாலே பையனால் பாறையை அசைக்க முடியவில்லை. மூச்சு முட்ட வேர்த்து விறுவிறுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தான், திகைத்தான். அப்பா, கடுமையாக முயற்சி செய்தும் என்னால் பாறாங்கல்லை அசைக்க கூட முடியவில்லையே என்று வருத்தத்துடன் கூறினான். என்ன முயற்சி செய்தாய்? உன் பலத்தை நம்பினாயே தவிர அருகில் இருக்கும் என்னை உதவிக்கு அழைக்கவில்லையே. நான் இங்குதானே இருக்கிறேன். என்னுடைய பலம் உன்னுடைய பலம் அல்லவா? இருவரின் இணைந்த பலத்தில் உன்னால் எளிதாக பாறாங்கல்லை அகற்றியிருக்க முடியுமே என்றார். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் இறைவன் நம்மோடு பேசுகிற தந்தையாக, நம்மோடு உடன் நடக்கிற மைந்தனாக, நம்மை வழிநடத்துகிற தூயாவியாக இருக்கிறார். அழைத்தால் அணைத்துக் கொள்வார், விசுவசித்தால் மீட்டுக் கொள்வார். வரலாற்றில் உடன் நடக்கும் கடவுள், எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பங்களை அறிவேன் என்று மோசேயை அனுப்பிய கடவுள், அனைவரும் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தம் மகனையே அளிக்கும் கடவுள், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று தூய ஆவியை துணையாளராக அனுப்பிய கடவுள், இவர் நம்மை படைத்து காத்து மீட்கின்ற இறைவன், இவரே நம்மை நடுத்தியிருப்பார். இறைவனின் தாயான நம் அன்னை மரியா தந்தைக்கு உகந்த மகளாகவும் இயேசுவின் தாயாகவும் தூய ஆவியின் ஆலயமாகவும் விளங்குகிறார். இதே போன்று ஒவ்வொருவரின் வாழ்விலும் தூய தமத்திருத்துவம் மூவர் இறைவன் செயல்படுகிறார். இந்த தமத்திருத்துவம் என்று சொல்வதை நான் சமத்திருத்துவம் என்று சொல்கிறேன். சமமான ஆற்றலோடும் சக்தியோடும் அருளோடும் இந்த உலகத்தை படைத்து மீட்டு காத்து வழிநடத்துகின்ற மூவர் கடவுளைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மறைபொருளை வாழ்வாக்க வேண்டும் என்று மூவர் கடவுள் விரும்புகிறார். நாம் பல்வேறு மனிதர்கள் என்று சொன்னாலும் நம்மிடையே இருக்கக்கூடிய பிரிவுகள் பிணக்குகளுக்கு காரணமே நாம் இணைத்தும் இணைந்தும் செல்லாமல் இருக்கிற ஒரு போக்கு. எனவே என்னால் மட்டும்தான் எல்லாம் நடக்கும், என்னால் மட்டும்தான் இன்னும் முடியும் என்று சொல்வதை விட நம்மோடு வாழுகின்ற பலரையும் இணைத்தும் பலரோடு இணைந்தும் செயல்படுகின்ற பொழுதுதான் நம்முடைய சிந்தனை செயலாக்கம் பெறும் என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நாம் விசுவசிக்கிற கடவுள் நம்முடன் வாழ்கிறார். திருவள் சாதனங்கள் வழியாக நம்மை தேற்றுகிறார். இந்த கொரோனா காலகட்டத்திலே நாம் இணைந்திருந்தால் மட்டும்தான் இந்த கொரோனா தொற்றை நம்மால் அழிக்க முடியும் என்பதை நாம் உறுதிப்பட சொல்ல முடியும். அது அரசாக இருந்தாலும் சரிதான், சமூகமாக இருந்தாலும் சரிதான். மக்கள் தனித்தனியாக பிரிந்து தான் தோண்டித்தனமாக நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டால் இந்த தொற்று நம்பி விட்டு அகலாது. மாறாக இந்த தொற்றை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நாமும் நம்முடைய சாதி மதம் வர்க்கம் இனங்களை கடந்து நம்முடைய சுயநலங்களை எல்லாம் கடந்து ஒன்றுபட்டு இணைந்து வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக மாறும் என்பதுதான் இந்த மூவர் கடவுள் நமக்கு சொல்கிறார். ஒவ்வொருவரும் அவருடைய தனிப்பட்ட பணிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். யார் யாருக்கு என்ன முடியுமோ அதை நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது, அதை இணைந்து செல்கின்ற பொழுது, அதை இணைத்து செய்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய இந்த தொற்று அவலங்கள் மாற்றப்படும் விரைவாக என்ற ஒரு நம்பிக்கையை மூவர் கடவுள் இன்று நமக்கு தருகிறார். என அன்புக்குரியவர்களே, மூவர் இறைவனின் ஒன்றிப்பிலே கட்டப்பட்டதுதான் இந்த திரு அவை, இந்த திருச்சமூகம். அந்த திரு அவையில் நாமும் உறுப்பினர்களாக தந்தை மகன் தூய ஆவியிடம்
நமக்குள்ள ஒன்றிப்பு நம் விசுவாசத்திலே நம்பிக்கையிலே ஆழம் காண அழைக்கிறது. இந்த மூவர் இறைவனை விசுவசிக்கிற நாம் அவர் விரும்புகின்ற மீட்பின் திட்டத்திலே நாம் இணைந்து செயல்பட வேண்டும். இணைந்த கரங்களில்தான் இறைவரம் இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக தொடர்ந்து பணி செய்வோம். இறையருள் வேண்டுவோம். மிகவும் இரக்கமுள்ள இறைவா, எமக்கு வாழ்வையும் வளமையினையும் அன்பையும் கொடுக்கின்றவர் நீரே. எங்களது வேண்டல்களை கேளும், எங்கள் அழுகுரலை கேளும், எங்கள் கண்ணீர் உம்மிடம் வரட்டும். ஆதரவற்றவர்களான எமது மக்களோடு இருக்கிற புலம்பலை கேளும். எங்களது வாழ்வில் ஒரு வகையான விரக்தியை உணர்கிறோம். மறைந்து போன மனித உறவுகள் ஏராளம் ஏராளம். எமது இதய உணர்வுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது துடிதுடிக்கின்றன. ஒரு பக்கம் தண்ணீரும் மறுபக்கம் கண்ணீரும், ஒரு பக்கம் கொரோனா மறுபக்கம் புயல், ஒரு பக்கம் சேவை மறுபக்கம் அநியாயம் என்று எங்களை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். உமது இரக்கத்தை உணர எங்களது இதயங்களை திறந்தருளும் இறைவா. உடல் மனம் இவைகளால் காயப்பட்ட துயரப்படுகிற இழந்து போகிற எமது சகோதர சகோதரிகளை ஆறுதல் படுத்தும், பணியாளர்களை பலப்படுத்தும், அதிகாரம் உள்ளவர்களின் நியாயமான திட்டமிடல்களை மேம்படுத்தும். இந்த சோக பாதைகளின் வழியாக முது கருணை குணப்படுத்துதலை தாரும். முது இரக்கத்தின் பெயரால் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆழ்வகையில் தனித்தன்மையாகவும், இறை இயல்பில் ஓர்மையிலும், மகத்துவத்தில் சமன்மையிலும் ஆளுகிற மூவொரு இறைவனாம் ஆண்டவரே, எங்களில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பிணக்குகளை அகற்றி ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் இணைந்து சிந்திக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்க எங்களுக்கு அருள்தாரும் என்று கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. மன ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, சமூக ஒற்றுமை, சமய ஒற்றுமை இவைகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய வெறித்தனங்கள் பல இருக்கிறது. குறிப்பாக சாதிய வெறித்தனங்கள், இவைகளை அகற்றி நாங்கள் உம்முடைய அன்பு செல்ல பிள்ளைகள் இந்த முறையிலே அனைவரையும் இணைத்தும் அனைவரோடும் இணைந்தும் நாங்கள் சிந்திக்க திட்டமிட செயல்படக்கூடிய ஒரு சூழலை எங்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளோம். இன்று சிறப்பாக என் பாச பெற்றோர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களின் உழைப்பு, தியாகம், அர்ப்பணம் அனைத்தும் எம்மை உருவாக்குகிறது. இறைவா, உம்மை பற்றிய இறை அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து அறிவில் வளர்த்தவர்கள் அவர்கள், கல்வி தந்து சமூகத்திலே எங்களை உருவாக்கியவர்கள். இன்று நாங்கள் நன்றி மனதோடு நினைக்கிற பொழுது அவர்கள் மீது உமது சிறப்பான ஆசிரை வைத்து அவர்களை காத்து வழி நடத்தியவர்கள். குறிப்பாக பிரிந்து வாழுகின்ற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து இணைந்து நல்வாழ்வை தொடர நல்ல வாய்ப்பை அவர்களுக்கு தாரும். வயது முதிர்ந்த எமது பெற்றோரை நாங்கள் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் எமக்கு ஆற்றலை தாரும். என்றும் மகிழ்வுடன் வாழ எமது பெற்றோரை உமது ஆசியால் நிரப்பி வழி நடத்துவராக. வேதனையால் நான்
அறிவார் உள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ
ஆய் நாம் இருக்கின்றோம் எத்துணை நன்று இன்று ஒரு விடாழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் எத்துணை நன்று எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒற்றி வாழ்வது எத்துணை நன்று தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.